இதயத்தை பொறுத்தமட்டு 4 வால்வு இருக்கும். அந்த அயோடிக் வால்வுன்றது முக்கியமான வால்வு ஹார்ட்ல. சிவியர் ஸ்டேஜ்க்கு போகும்போது அது வந்து மாத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ட்ரீட்மென்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா சர்ஜரி மட்டும் தான் ட்ரீட்மென்ட். இது ஓபன் சர்ஜரி, இது டிரான்ஸ்கேதீட்டர் வால்வ் ரீப்ளேஸ்மென்ட். இது வந்து டெலிவரி கத்தீட்டர்னு சொல்றது. இத சின்னதா ஸ்குவீஸ் பண்ணி லோட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கால்ல இருக்க ஒரு blood vessel ஒரு 80% வரைக்கும் அந்த வால்வ் ரிலீஸ் பண்ணனும். அந்த ஹார்ட் மார்க்கர் அவுட்டர்னு சொல்றது. அந்த பாதிக்கப்பட்ட வால்வ் கிராஸ் பண்ணிட்டோம். Remove the parallax. Patientல என்ன பண்ணுமோ அதுதான் இப்போ demonstrate பண்ணிருக்கோம். Patients வந்து டாக்டர் கிட்ட போகும்போது ஸ்டெத் வச்சு கேளுங்க சார் அப்படினு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணனும். ஸ்டெத் வச்சு கேட்கும்போது மர்மர் கேட்கும். ஹார்ட் மர்மர் கேட்டதுன்னா அப்ப எக்கோ பண்ணும்போது அந்த அயோடிக் வால்வ் ப்ராப்ளம் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி மருத்துவமனை, ஆழ்வார்பேட், சென்னை. நம்ம இன்னைக்கு வால்வ் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு மெயினாக அந்த டிரான்ஸ்கேதீட்டர் தெரப்பினா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பிக்சரில் பார்க்கும்போது ஹார்ட்டை பொறுத்த மட்டும் இருதயத்தை பொறுத்த மட்டும் 4 வால்வ் இருக்கும். அயோட்டிக் வால்வ்ன்றது அந்த மெயின் பம்பிங் சேம்பிலேருந்து ரத்தத்தை மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறது மகாதமனி வழியாக. மைட்ரல் வால்வ்ன்றது மேலே லெஃப்ட் சைட்லேருந்து மேலே லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் கொண்டு போகிறது. இது ரைட் சைடில் ரைட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம், மேலே இருக்கிறது ரைட் ஏட்ரியம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது ட்ரைகஸ்பிட் வால்வ். அது வந்து பிளட்டிங்கை வந்துட்டு நுரையீரலுக்கு அந்த பல்மனரி வால்வ் வழியாக போகும். இன்றைக்கி பார்க்க போகிறது மெயினாக இந்த அயோட்டிக் வால்வ் பற்றி. அந்த அயோட்டிக் வால்வ்ன்றது முக்கியமான வால்வு ஹார்ட்டில். அது வந்து சுருக்கம் அடையும் போது நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வரும். அது வந்து இது வரைக்கும் அறுவை சிகிச்சை தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரைட் சைட் பிளட் வந்துட்டு லெஃப்ட்டுக்கு போயிட்டு இந்த வால்வ் அயோட்டிக் வால்வ் வழியாக தான் வெளியில் வரணும். அது 3 கதவு மாதிரி இருக்கும். வயசாக வயசாக அதில் அந்த கால்சியம் படியும் போது அதனோட ஓப்பன் பண்ணுற அந்த தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு சொல்கிறது. சிவியர் ஆகும்போது நார்மலாக ஓப்பன் ஆகும்போது 4 cm² ஓப்பன் ஆகும். பட் இந்த சிவியர் லெவலுக்கு வரும்போது லெஸ் தென் 1 cm² போயிடும். அது மெயினாக வந்து ஒன்று வந்து வயசு வித் ஏஜ், ரெண்டாவது வந்து ஜெனட்டிக் பைகஸ்பிட் வால்வ் அப்படி சொல்கிறது, மூணாவது ரேடியோ தெரப்பி செஸ்ட்டில் கொடுக்கும்போது, நாலாவது இந்தியாவில் காமனாக ருமேட்டிக் ஃபீவர் அதனால் வர்றது. மற்ற ஹார்ட் கண்டிஷன் வந்து ஜெனட்டிக்கு, டயட், லைஃப் ஸ்டைலில் வரும். இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் இந்த அயோட்டிக் வால்வ் ப்ராப்ளம் வந்து நம்ம ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியாது, மாடிஃபையும் பண்ண முடியாது. அந்த கால்சியம் படிஞ்சு அது ரொம்ப சுருங்கிறதுக்கப்புறம் ஒரே ட்ரீட்மெண்ட் அதை மாற்றி வைக்கிறது தான், ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இந்த மைல்டு மாட்ரேட் ஸ்டேஜில் இருக்கும்போது அப்சர்வேஷன் பண்ணுவோம். சிவியர் ஸ்டேஜுக்கு போகும்போது அதை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இது மாதிரி வரும்போது அந்த மாட்ரேட் சிவியர் ஸ்டேஜ் போகும்போது அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு வந்து மூச்சு வாங்கிறது இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு வலி வர்றது இருக்கலாம், சில பேருக்கு படபடப்பு வரலாம். ஸோ பிரெத்லெஸ்னஸ், ஃபெட்டிக், தலை சுற்றுறது, அப்புறம் படபடப்பு, கால் வீங்கிறது. சில பேருக்கு இது எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுதான் இந்த வால்வோட மெயின் இஷ்யூ. சில பேருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து சடன் டெத்துன்னு சொல்கிறது. அது மாதிரி இருக்கும். எக்கோவில் வந்து ஒன்ஸ் நம்ம அந்த சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சிம்டம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி சிம்டம்ஸோடு இருக்கிற பேஷண்ட் சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வால்வ் மாற்றி ஆகணும். வால்வ் மாற்றலைன்னா அந்த இறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மோர் தென் 50% இன் 2 years. இந்த சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் வந்துட்டு சுருக்கம் அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ரோக்ரஷன் ரேட் எக்கோவில் மானிட்டர் பண்ணிகிட்ருப்போம். அந்த சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னு நான் சொன்ன மாதிரி 50% வந்து 2 வருஷத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு வாய்ப்பு. மைல்டு டு மாட்ரேட் ஸ்டேஜில் அப்சர்வேஷன் பண்ணிகிட்ருப்போம். அந்த சிவியர் ஸ்டேஜில் வந்த அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி பண்ண முடியாதவங்களுக்கு, கொஞ்சம் வயசானவங்களுக்கு, மற்ற ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் வந்தவங்க, மற்ற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. தே வில் டை. இப்போ லாஸ்ட்டு 20 இயர்ஸாக வந்து வி ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் அந்த டிரான்ஸ்கேதீட்டர் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இது ஓப்பன் சர்ஜரி, இது டிரான்ஸ்கேதீட்டர் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். டிரான்ஸ்கேதீட்டர் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காலில் ஒரு சின்ன டியூப், காலில் இருக்கிற ரத்த குழாயில் ஒரு சின்ன டியூப் போட்டு அது வழியாக ஹார்ட்டுக்கு போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட ஹார்ட் வால்வுக்குள்ளே புது வால்வ் வைக்கிறது. ஸோ அதுதான் டிரான்ஸ்கேதீட்டர். இது ஆப்ரேஷன், சர்ஜரி கிடையாது. அந்த ஆஞ்சியோ மாதிரி ப்ரொசீஜர். அப்படி பண்ணும்போது ப்ரொசீஜர் பண்ண அடுத்த நாள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வித்தின் 48 hours. சர்ஜரின்றது இங்கே வந்து மெயினாக அந்த செஸ்ட் போன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி அது வழியாக வால்வ் மாற்றுறது. இது வந்து சர்ஜிக்கல் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கவங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கவங்க, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, லங் ப்ராப்ளம் இல்லை, பிரெயின் ப்ராப்ளம் இல்லைன்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணலாம். பட் மற்றவங்களுக்கு இப்போதைக்கு Class 1 இண்டிகேஷன். இந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து டிரான்ஸ்கேதீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் தான். இப்போ அது என்ன மாதிரி இருக்குது, அது எப்படி பண்ண முடியுன்றதை நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ இது நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து டெலிவரி கத்தீட்டர்னு சொல்கிறது. இது வந்து ஆக்சுவல் வால்வு. இந்த வால்வை வந்து இந்த டெலிவரி கத்தீட்டரில் லோட் பண்ண போகிறோம். ஏன்னா இது இவ்வளோ பெருசு இருக்குது, இதை சின்னதாக ஸ்குவீஸ் பண்ணி அதை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலில் இருக்க ஒரு பிளட் வெசல் ஒரு 5 to 6 millimeters பிளட் வெசல் வழியாக இதை த்ரெட் பண்ணி ஹார்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே ரிலீஸ் பண்ணணும். இது வந்து 94ன்னு சொல்கிறது மெமரி மெட்டல். ஸோ நம்ம இப்போ எப்படி சுருக்கிறோமோ அந்த டெம்பரேச்சரில் பிளட் டெம்பரேச்சரில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே கொண்டு போய் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிளட் டெம்பரேச்சருக்கு வரும்போது இது தானாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சு இட் வில் சிட் இன் தி அயோட்டிக் வால்வ். ஸோ அதுதான் மெயின் இது. இப்போ நம்ம பண்ணும்போது இந்த கோல்டு வாட்டர் ஐஸ் கோல்டு வாட்டரில் வச்சு பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிளட் டெம்பரேச்சருக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வ் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ இருக்கிற சைஸ்க்கு இப்போ 26 millimeter வால்வ் போடுறோன்னா அந்த 26 millimeterக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ அந்த வால்வ் வந்து இதுக்குள்ளே லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம காலில் இருக்க பிளட் வெசல் வழியாக அது பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணி அது ஹார்ட்டுக்கு போய்ட்டு ஹார்ட் வரைக்கும் வரும். நான் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வால்வ் ஓப்பன் ஆகிறது. இங்கே நான் ஒரு ஒரு டர்ன் கொடுக்க கொடுக்க அங்கே ஒரு ஒரு டர்ன் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்லோலி இந்த வால்வ் வெளியில் வருது. ஒரு 80% வரைக்கும் இந்த வால்வ் ரிலீஸ் பண்ணோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். நாங்கள் செக் பண்ணி பொசிஷன் நல்லா இருந்தால் அப்போ 100% ரிலீஸ் பண்ணலாம். உள்ள ஹார்ட்டுக்குள்ளே இருக்கும்போதே வி கேன் கேப்சர் இட். கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் பொசிஷன் திரும்ப மாற்றலாம். கொஞ்சம் கீழே போகணுமோ இல்லை மேலே போகணுமோ பொசிஷன் மாற்றிட்டு திரும்பவும் we can release it. So இதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு தென் 100% ரிலீஸ் பண்ணி ஆக்சுவல் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தா இது பேஷண்ட்டோட லெஃப்ட் சைடு பிளட் வெசல் ரைட் சைடு பிளட் வெசல் காலில் இருக்க பிளட் வெசல் ஒரு பிளட் வெசல் வழியாக மெயின் ப்ரொசீஜர் பண்ணுவோம். இன்னொரு பிளட் வெசல் வழியாக ஒரு டியூப் போட்டு அந்த கான்ட்ராஸ்ட் கொடுத்து பிக்சர்ஸ் எடுத்து பார்க்குறது வால் வந்து பொசிஷன் பார்க்குறதுக்காக. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு டியூப் வச்சுருக்கிறோம். டியூப் வழியாக ஒரு ஒயர் போட்டு அந்த வால்வை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயருக்கு மேலே தான் இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். இந்த ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி இந்த கத்தீட்டரில் இங்கே வால்வ் வந்து சுருக்கி வச்சுருக்கோம். அதை கொண்டு போயிட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒயர் மேலே ஐ வில் பி பாசிங் இட். ஃபிக்ஸ் த ஒயர்னா ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூரோஸ்கோப்பியில் தெரியுது அந்த வால்வ் வந்து மேலே வருது. இப்போது அந்த க்ரிம் பண்ண வால்வ் ஐ வில் ஸ்டாப் தேர். ஸோ அதில் நல்லா தெரியறது அது வந்து க்ரீம் பண்ண வால்வ். அதில் இந்த ஹேட் மார்க்கர் அவுட்டர்ன்னு சொல்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன் அது என்னோட இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ இந்த வால்வை வந்து கொண்டு வரும். உள்ளே கொண்டு வரும்போது அந்த மகாதமணி அயோட்டா வழியாக வந்துட்டு கோயிங் இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இது வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ணுவோம். இப்போது வால்வை கிராஸ் பண்ணிட்டோம். அந்த பாதிக்கப்பட்ட வால்வு கிராஸ் பண்ணிட்டோம். ரிமூவ் த பேரலக்ஸ்ப்பா ஆரையோ காடல் வாப்பா காடல் வா காடல் வா இன்னும் கொஞ்சம் காடல் இன்னும் கொஞ்சம் காடல் அப்போதும். So the valve position looks good. இப்போ வந்து கொஞ்சம் பேஸ் பண்ணிவிட்டு we will start releasing the valve. Yeah, it's continuous fluoro. Okay, new one test. So a little bit down. I'll start releasing. Release, yeah, release. Start releasing, yeah. Stop, capture it. ஸோ இது ஆக்சுவலாக இந்த வால்வோட பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த வால்வ் இதுவாச்சுனாக்கா வி கேன் ரீகேப்சர். ஸோ தட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணது. ஸோ ஐம் கோயிங் டு ரீகேப்சர் அகெயின். ஸ்டார்ட் ரிலீஸிங் அகெயின். யா ஸ்டோர் தட். ஸ்டார்ட் ரிலீஸிங். Start releasing. Yeah. Start releasing. Yeah. Perfect. Start releasing. Releasing. 1 second. So, ipo 2/3 release aanapro, the valve function we can check it. Ellathi check pannittu nalla irukku nu solittu then we will start to release. Yeah. Release. Yeah. Go for it. Yeah. So the valve fully released. So now immediately it will start to function. Wire hold பண்ணிக்கோங்க. Push the wire. Okay, capture it. Yeah, capture. Okay, remove it. Keep the wire. good. Contrast group. That's it. Now the new valve started functioning. So it's as simple as that. The valve squeeze பண்ணது உள்ள எடுத்துட்டு போயிட்டு release பண்ணவுடனே immediately it will start to function. And the procedure is done. Usually இந்த மாதிரி இந்த கால் வழியா பண்ணும்போது அந்த டியூப் எடுத்துட்டு percutaneous suture னு சொல்றது. அது வழியாவே போய் suture பண்ணிட்டா cutting எதுவும் இருக்காது. Patient will start to mobilize. அவங்க அன்னைக்கே mobilize பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த நாள் evening discharge பண்ணிடுவோம். So procedure வந்து actual patient ல என்ன பண்ணுவோமோ அதுதான் இப்போ demonstrate பண்ணிருக்கோம். You can see the valve இங்க. It is released. And it is in the aortic, diseased aortic valve kulla irukku. It's in a good position and it's functioning well. Anga fluoroscopy liyum adanoda function nalla clear ah theriyirudhu. So once it is done, then we'll remove the wire and ellathiyum eduthittu patient will go home the next day. US and UK la they are sending the patient same day. But obviously inge vand safety kaga we are sending them next day. Adukapra follow up varuvanga. The valve oda durability is the same as the surgical valve. And procedure wise, it's very simple, and obviously in the 30 to 40% patients previously surgery panna mudiyada irundhavungalukku this is a life saving treatment. It's a big boon. Sila patients vandu they have come in very sick state, cardiogenic short state la vandittu avanga they walked out of the hospital. Ventilator la vandittu valve pannittu or 1 week la they were absolutely fine, walked out of the hospital. So the awareness has to increase about this procedure, transcatheter procedure. It is a life saving treatment. Aortic stenosis is a very serious problem. Diagnose பண்ணணும். Initial diagnosis is simple stethoscope. That's why we are creating an awareness program where patients வந்து டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர்கிட்ட they should request ஸ்டெத் வச்சு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணணும். அந்த ஸ்டெத் வச்சு கேட்கும்போது மர்மர் கேட்கும். ஹார்ட் மர்மர் கேட்டதுன்னா அப்போ எக்கோ பண்ணும்போது அந்த அயோட்டிக் வால்வ் ப்ராப்ளம் தெரியும். அது சிவியராக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அதுக்கு டெஃபினேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்து யூ கேன் சேவ் யுவர் லைஃப்ஸ். Thank you.